In this class, let us see Pappus theorem. That Pappus theorem in physics use pani center of mass of a semicircular ring kandupidikka porom. Ipo idhu dhaan vandu semicircular ring nu assume panikeenga. Indha semicircular ring ku radius vandu r appdi assume panikeenga. Ipo indha semicircular ring vandu about indha axis ah namba rotate panna porom. Axis about indha axis ah rotate panni இந்த செமிசர்க்குலர் ரிங்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி செமிசர்க்குலர் ரிங்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த செமிசர்க்குலர் ரிங்கை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா, இந்த செமிசர்க்குலர் ரிங்கை வந்து ரொட்டேட் பண்ணோம்னா, இது வந்து என்ன ஷேப்பை ஜென்ரேட் பண்ணியிருக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கும். அப்போ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணியிருந்தா அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுடைய ஏரியா எவ்வளவு கிரியேட் பண்ணியிருக்கும் பாத்தீங்கன்னா, 4πr² அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 4πr² வந்து இவ்வளவு சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஜென்ரேட் பண்ணிருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்மால் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி இந்த செமி சர்க்குலர் ஒயர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்றது சர்ஃபேஸ் ஏரியா ஜென்ரேட்டட் பை தி செமி சர்க்குலர் ஒயர் வென் இட் இஸ் ரொட்டேட்டட் அபவுட் இந்த ஆக்சிஸ் இப்படி ரொட்டேட் பண்றோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் சர்டைன் பிளேஸ்ல இருக்கும் இல்லைங்களா? இங்க தான் இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ். அதாவது இந்த ரிங்குடைய சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஒயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செமி சர்க்குலர் ஒயரை நம்ம ரொட்டேட் பண்றோம் எபோட் இந்த ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ணும்போது, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்ன லோக்கஸ்ல பாஸ் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா, சர்க்குலர் பாத் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும் இந்த சென்டர் ஆஃப் மாஸ். அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சர்க்குலர் பாத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த சர்க்குலர் பாத் இந்த மாதிரி இந்த சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து நம்ம ஒய்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஏரியா ஜென்ரேட்டட் பை தி செமி சர்க்குலர் ஒயர் வென் இட் இஸ் ரொட்டேட்டட் வந்து 4πr², அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ரொட்டேட்டட்லாம். இந்த ஏரியாக்கு ஈக்குவலா ஒரு டைமென்ஷன் ஏரியா டைமென்ஷன் வர மாதிரி பார்க்கணும்னா, ஏதாவது ரெண்டு லென்த்தை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். லென்த் இன்ட்டு லென்த் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். டைமென்ஷன்லாம் வரணும்னா அப்போ ஒரு லென்த் என்ன பண்றேன்னா, இந்த லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஒயர்னு எடுத்துக்கிறேன், πr அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு லென்த் என்ன பண்றேன்னா, இந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 2π × y. ஏன்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் மூவ்ஸ் இன் சர்க்குலர் பாத் வென் இட் கம்ப்ளீட்ஸ் ஒன் ரொட்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியா இருக்குங்களா, ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. இது இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே ஏரியாவுடைய டைமென்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா டைமென்ஷனாக பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 1 டைமென்ஷன் ஈக்குவேஷன் 2 டைமென்ஷன் ஈக்குவல்னு எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 1 டைமென்ஷன் வந்து 4πr² வந்திருக்கு. ஈக்குவேஷன் 2 டைமென்ஷன்ல நம்ம எடுக்கும்போது πr × 2πy அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒய்ன்றதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி செமி சர்க்குலர் ரிங் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி ஒயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பை கேன்சல் பண்ணிடலாம் கரெக்டுங்களா? அப்புறமா ஒரு ஆர் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 இந்த 4 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க, இங்கே 2 இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்க, 2r இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு, π × y இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை பையில டிவைட் பண்ணுங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2r/π. So y is equal to 2r π. This is the center of mass of the semicircular wire from the center of the wire. அப்படின்னு நமக்கு இந்த பப்புஸ் தேரம்ல இருந்து கிடைச்சிருக்கு. இதே வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஒயர் வந்து கால்குலஸ் மெத்தட்லயும் பண்ணலாம். கால்குலஸ் மெத்தட்ல எப்படி பாத்தீங்கன்னா வந்து கவனிங்க, இப்போ வந்து ஒரு செமி சர்க்குலர் ரிங் இப்படின்னு எடுத்துக்கிறேன். செமி சர்க்குலர் ரிங் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுக்கலாம். பாருங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அப்படி எடுத்துங்க, இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடில் இருக்கிற மாசம் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடில் இருக்கிற மாசம் ஈக்குவலா இருக்கிறதுனால எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 0 வந்துடும். அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 0 வருதுன்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்க இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல மாஸ் கிடையாது, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல தான் மாஸ் இருக்குனால இந்த ரிங்குக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஒய் கோஆர்டினேட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இங்கே ஒய் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். இது ஃபார்முலா வந்து dm(y)/dm. அதாவது ycm பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா பாருங்க, இன்டெகிரல் dm(y)/dm அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
உங்களுக்கு இன்டெக்ரல் டிஎம் என்ன வரும்னா தட் இஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னு தெரியும், மாஸ் ஆஃப் தி ஒயர் அப்படின்றது உங்களுக்கு புரியுது ஓகேங்களா. சரிப்பா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்டெக்ரல் டிஎம் இன்டு ஒய் கண்டுபிடிக்கணும். ஒரு டிஎம் பார்ட் எடுத்துக்கிறீங்க, இது வந்து டிஎம் பார்ட் அப்படி எடுத்துக்கணும்னாலே இந்த டிஎம் பார்ட் வந்து சப்டன்ஸ் ஆங்கிள் அட் சென்டர் வந்து டி டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த ஆங்கிள் வந்து நம்ம டி டீட்டான்னு எடுத்துக்கிறோம், இந்த ஆங்கிள் எவ்வளவு எடுத்துக்கிறோம் டி டீட்டான்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஎம் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பொசிஷன் வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டான்னு எடுத்துங்க. இந்த டிஎம் இந்த ஸ்மால் பார்ட் எடுத்துக்கலாம், இந்த டிஎம் இந்த ஸ்மால் பார்ட்டோட லென்த் வந்து நம்ம டிஎல் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஎல் வந்து ஆர்க் லென்த் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு டி டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாஸ் பர் யூனிட் லென்த் எடுத்துக்கணும், அதாவது டோட்டல் மாஸ் பை டோட்டல் லென்த் வந்து டோட்டல் மாஸ் டிவைட் பை டோட்டல் லென்த் பை ஆர் சரிங்களா. செமி சர்க்கிளுக்கு இங்கே ரேடியஸ் ஸ்மால் ஆர் எடுத்துட்டோம், இந்த ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் எடுத்துருப்போம். அப்போ மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து எம் பை பை ஆர் வருது, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஎம் பார்ட்டுக்கு மாஸ் பர் யூனிட் லென்த் பார்த்தீங்கன்னா டிஎம் டிவைட் பை டிஎன் வந்துருக்கு ஓகேங்களா. இந்த டிஎன் வேல்யூ வந்து ஆர் டி டிடா போடலாம், அப்போ வந்து எம் டிவைட் பை பை ஆர் இஸ் ஈக்குவல் டு டிஎம் டிவைட் பை டிஎல் பிளேஸ்ல ஆர் டி டிடான்னு போட்டுருங்க. இப்படி போட்டுட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த ஆர் ஆர் கேன்சல் ஆயிருது, இதுல இருந்து நமக்கு டிஎம் வேல்யூ என்ன வருது பாத்தீங்கன்னா, அதாவது டிஎம் இஸ் ஈக்குவல் என்ன வந்து பாருங்க எம் டிவைட் பை பை இன்டு டி டிடா அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. சரி இப்போ வந்து இந்த டிஎம் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த டிஎம் பார்ட்டோட ஒய் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் தான் வேணும் அப்படி வேணும்னா இப்போ வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது கவனிங்க ஓகேங்களா. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த பாயிண்ட் ஓன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் வேணும் சும்மா பின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஓஏபி வந்து என்ன வந்திருக்குன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் டீட்டான்னு எடுத்தோம்னா இங்கே வந்து இந்த ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிள் வந்து டீட்டான்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அப்படின்னா இந்த ஓஏ வேல்யூ என்ன வரும்னா ஹைபோடெனியஸ் இன்ட்டு சைன் டீட்டான்னு வரணும். அப்படி தானப்போ ஓஏ வேல்யூ வந்து எப்படி வேணும், ஹைபோடெனியஸ் இன்ட்டு சைன் டீட்டா, ஏன்னா வந்து இந்த ஓஏ வந்து ஆப்போசிட் சைடு இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம ஆர் சைன் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. அப்படின்னா ஒய் கோஆர்டினேட் ஆஃப் இந்த டிஎம் இருக்குங்களா, ஒய் கோஆர்டினேட் ஆஃப் டிஎம் வந்து ஆர் சைன் டீட்டா வருது. அப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா இன்டகரல் டிஎம் வேல்யூ வந்து எம் டிவைட் பை பை இன்ட்டு டி டீட்டான்னு போட்டுட்டு இந்த ஒய் வேல்யூ வந்து ஆர் சைன் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். இன்டகிரேட் பண்ணுறது எங்கேருந்து எங்கே பண்ணணும்னா இந்த ஜீரோல இருந்து 180 டிகிரி வரைக்கும் இங்கே இன்டகிரேட் பண்ணணும் ஓகே புரிஞ்சுங்களா. ஓகே அப்படி பண்ணிட்டு டிவைட் பை இன்டகரல் டிஎம் வந்து எம்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த எம் பை பை வெளியில் எடுத்துருங்க, அப்போ எம் பை பை வெளியில் எடுத்தாச்சு, இந்த எம்மை வெளியே எடுத்துட்டோம் ஓகேங்களா, இந்த ஆர் வெளியே எடுத்துட்டோம். இப்போ என்ன இருக்கு, இன்டகிரல் சைன் டீட்டா டி டீட்டா அப்படின்னு இருக்குப்பா ஓகேங்களா. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா கவனிங்க, இந்த எம் எம் கேன்சல் பண்ணிடலாம், இப்போதைக்கு நம்ம எம் எம் கேன்சல் பண்ணிடலாம் கரெக்டுங்களா. இது 0 to 180 degree அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், 0 to 180 degree எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே என்ன இருக்கு சொல்லுங்க, ஆர் டிவைட் பை பை அப்படின்னு வந்திருக்கு. இன்டகிரல் சைன் டீட்டா வந்து காஸ்ட் மைனஸ் காஸ்ட்டாக வரும், நம்ம வந்து நியூமரிக்கலாக டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறதுனால காஸ்ட் டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. காஸ்டான்னு எடுத்துக்கிட்டு இங்கே 0 to 180 இருந்தாலும் நம்ம இன்டகிரல் சைன் டீட்டா வந்து மைனஸ் காஸ்டானே வச்சுங்க, அப்போ மைனஸ் காஸ்டா இன்டகிரல் சைன் டீட்டா வந்து என்னப்பா மைனஸ் காஸ்டா, ஸோ மைனஸ் காஸ்டான்னு போட்டாச்சு. ஸோ மைனஸ் ஆர் டிவைட் பை பைன்னு போட்டுட்டோம். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுறோம், அப்போ அப்பர் லிமிட் போட்டால் காஸ்ட் 180 மைனஸ் காஸ் 0 அப்படின்னு வருது கரெக்டுங்களா. சரி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, காஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டாச்சு, காஸ் 180 மைனஸ் காஸ் 0 போட்டோம் கரெக்டுங்களா. சரி இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இந்த காஸ் 180 வேல்யூ மைனஸ் 1, இந்த காஸ் 0 வேல்யூ வந்து 1. சரி இந்த மைனஸ் 1 இங்கிட்டு ஒரு மைனஸ் 1, மைனஸ் 1 மைனஸ் 1 எவ்வளோ அப்போ வருது மைனஸ் 2 வருதா, அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதுனால மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் 2 வந்துட்டு 2 ஆர் டிவைட் பை பைன்னு வந்திருக்கு. அப்படின்னா பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ செமி சர்க்குலர் ரிங் என்ன வந்திருக்கு, YCM ஈக்குவல் 2R பை பை. ஸோ இந்த கேல்குலஸ் மெத்தட்லையும் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ செமி சர்க்குலர் ரிங் வந்து கண்டுபிடிச்சா 2R பை பை வருது. இது ஷார்ட் டெக் மெத்தட் மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க, பப்பிள்ஸ் தேரம் யூஸ் பண்ணி நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து செமி சர்க்குலர் ரிங்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி ரிங்னா 2R பை பையில் இருக்குது அப்படின்னு நம்ம ஆன்சர்னு எடுத்துக்கிறோம்ப்பா.